இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் ரஜினிகாந்த். ஏஎல் முருகதாஸ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சந்தோஷ் சிவன் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. தளபதி படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் நடிக்கிற இந்த படத்துக்கு தான் சந்தோஷ் சிவன் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. பல வருஷங்களுக்கு அப்புறமாவும் ரஜினி கேமராக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் தன்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதா சந்தோஷ் சிவன் சொல்லியிருக்காரு. லைகா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பாலா. இந்திய சினிமாவோட முக்கியமான டைரக்டராக கருதப்படுற பாலா நாச்சியார் படத்துக்கு அப்புறமா துருவ் விக்ரம் மெயின் லீட்ல நடிக்க தெலுங்கு படம் அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்கை எடுத்திருந்தாரு. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் அவருக்கும் அந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால அவர் அந்த படத்திலிருந்து விலகியிருந்தாரு. இதுக்கு அடுத்ததா பாலா என்ன படம் பண்ணுவாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்யாவை வச்சு படம் பண்ண போறாரு, சூர்யாவை வச்சு படம் பண்ண போறாருன்னு நியூஸ் எல்லாமும் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ அவர் சூர்யாவுக்கு ஆல்ரெடி நரேட் பண்ணியிருந்த ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த ப்ராசஸில் அவரோட சேர்ந்து ஒரு லிஜெண்டரி ரைட்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2020 மிட்டுக்குள்ளே இந்த படம் பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பொன்னியின் செல்வன். அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்திக் எல்லாரையும் வச்சு பொன்னியின் செல்வன் நாவலை படமாக எடுக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளில் இருக்கிறாரு மணிரத்னம். ரீசண்டாக இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் வைரமுத்து தான் லிரிக்ஸ் எழுத போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு தோட்டாதரணி ஆர்ட் டைரக்ஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா மணிரத்னமும் தோட்டாதரணியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய். அட்லி டைரக்ஷனில் பிகில் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு விஜய். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறதாகவும் நேரு இண்டோர் ஸ்டேடியம்லேயோ இல்லை YMCA கிரவுண்ட்லேயோ நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அடுத்ததாக விஜய் நடிக்க போகிற படம் காலேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு காமெடி படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற அந்த படம் 2020 ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஷால். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கிற விஷால் செல்லமே படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தார். அவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோவாக அறிமுகமாகி இன்னையோட 15 வருஷம் ஆகியிருக்கு. இந்த 15 இயர்ஸில் 26 படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னும் ஆக்ஷன், இரும்பு திரை 2 அடுத்தடுத்த படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. அவரோட 15 வருஷ சினிமாவை ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஆர்யா. சாந்தகுமார் டைரக்ஷனில் மகாமுனி படத்தில் நடிச்சிருந்த ஆர்யா அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா சக்தி சௌந்தரராஜன் டைரக்ஷனில் டெடி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக பா ரஞ்சித் டைரக்ஷனில் ஒரு பாக்ஸிங் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நார்த் சென்னை பேக்ட்ராப்பில் இந்த படம் உருவாக போகிறதாகவும் தினேஷ் கலையரசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பா ரஞ்சித் மெட்ராஸ் படத்தை முடிச்சுட்டு சூர்யாவுக்கு ஒரு நார்த் சென்னை பேஸ்ட் பாக்ஸிங் சப்ஜெக்டை சொல்லியிருந்ததாகவும் அதுக்குள்ள கபாலி படத்தில் கமிட் ஆனதுனால அந்த படம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. இப்போ அந்த ஸ்கிரிப்டை தான் ஆர்யாவுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லை புது ஸ்கிரிப்டை சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அருண் விஜய். தடம் படத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டுக்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர், மாஃபியான்னு பல படங்களை லைன் அப்பில் வச்சுட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததாக ஹரிதாஸ் படத்தை டைரக்ட் பண்ணின GNR குமாரவேல் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும் இந்த படத்தில் அவர் குற்றம் 23 படத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முனிஷ்காந்த் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.